ரிஷப் பண்டா இருக்கட்டும், அது மாதிரி ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய ஏலம் போயிருக்காங்க அதிக விலைக்கு. இதை எப்படி பாக்குது? இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஃபாரின் பிளேயர்ஸ் மேலே தான் ஒரு நல்ல ஹோப் இருந்துச்சு. லைக் சாம் கரன் பார்த்தீங்கன்னா 18 கோடி அந்த மாதிரி போயிருந்தார். அதே போண்டு பேட் கமின்ஸ் 20 கோடிக்கு போயிருந்தார். மிச்சல் ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 க்ரோர் அந்த மாதிரி போயிருந்தார். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மேலே வந்துட்டு போன டைம் நிறைய ஹோப் இருந்துச்சு. ஐபிஎல் டீம்ஸ்லாம் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை பிக் பண்ணதெல்லாம் நிறையா வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ், முக்கியமான டாப் இந்தியன் பிளேயர்ஸ்லாம் பார்த்தோம்னா ரிஷப் பந்த், ஸ்ரேயஸ் ஐயர், அதே போன்று கேஎல் ராகுல், இந்த மூணு பிளேயர்ஸுமே இன்றைக்கி நல்ல ஒரு ப்ரைஸுக்கு தான் பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் பார்த்திங்கன்னா டெல்லிக்கும் பஞ்சாப்புக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவுச்சுன்னு சொல்லலாம். வந்து அவர் தான் அதிக ரேட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ரிஷப் பந்த் பார்த்திங்கன்னா 27 கோடி ரூபாய்க்கு போயிருக்காரு. 27 கோடி ரூபாய்க்கு ரிஷப் பந்த் வந்து ஆர்டிஎம் ரூல்ஸை யூஸ் பண்ணி வந்து டெல்லி வந்து பிட் பண்ணுறதுக்கு கேட்டாங்க. பட் டெல்லி வந்து ரிஷப் பந்தை வந்துட்டு ரிட்டைன் பண்ணுறதுக்கு அவங்க நினைக்கல. ஸோ அவங்க விட்டு கொடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி வந்து 27 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துருக்காங்க. ஒரு ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் அதிக அமௌண்ட்டுக்கு போயிருக்கா பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பந்த் வந்து சொல்லலாம். அவர் ஒரு இன்ஜுரிலஸ்லேருந்து மீண்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்லேயுமே கூட அவருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரிஷப் பந்தை பிக் பண்ணுறதுக்கான அந்த ரீசன் கூட அதுதான். இப்போ பாஸ்கர் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி போயிட்டுருக்கு, அந்த இதுலேயுமே கூட ரிஷப் பந்தை எடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரிஷப் பந்த் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயராக பார்த்தாங்க. குறிப்பாக கேஎல் ராகுல் பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 14 கோடி ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகை என்னென்னா கேஎல் ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவுச்சு. ஆர்சிபி கேட்டாங்க, சிஎஸ்கே கூட வந்து ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் என்னன்னு தெரில டெல்லி கேபிட்டல்ஸ் 14 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் டைம் எல்எஸ்ஜி டீமில் இருந்தார், அந்த மேனேஜ்மெண்ட்டோட அவருக்கு என்ன கருத்து வேறுபான்னு தெரில. பட் இந்த டைம் கேஎல் ராகுல் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போயிருக்கிறாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் மேட்சஸில் 76 ரன் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கேஎல் ராகுலை வந்து பிக் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவுச்சு. அதே போன்று மற்ற வீரர்கள் யுஸ்வேந்திர சகல் அவர் கூட பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய வகையில் 18 கோடி ரூபாய்க்கு போயிருக்காரு. பஞ்சாப் வந்து அவரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. யுஸ்வேந்திர சகல் வந்துட்டு சிஎஸ்கேவும் ட்ரை பண்ணாங்க, ஒரு ஸ்பின் பவுலர் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு சாய்ஸஸில் வந்து யுஸ்வேந்தர் சவலை வந்து பிக் பண்ண அவங்க நினச்சாங்க. பட் பஞ்சாப் எந்த இடத்துல விட்டு கொடுக்காமல் 18 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டைம் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்தவர் யுஸ்வேந்தர் சகல், இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் அங்கே வந்திருக்கிறாரு. அதே போன்று மிச்சல் ஸ்டார்க் போன டைம் வந்து ஒரு அதிகபட்ச அமௌண்ட்டுக்கு வந்து பிட் பண்ணவர், இந்த டைம் பார்த்திங்கன்னா 17 கோடியே 75 லட்ச ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவர் பிக் பண்ணியிருக்காங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். லாஸ்ட் டைம் கேகேஆரில் வந்து அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். கேகேஆரில் விளையாடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு தவிர லீக் மேச்சஸ்லாம் அவருக்கு வந்துட்டு வந்து ஒரு 5 மேச்சஸ் வந்து ஸ்டார்டிங்கில் விளையாடலை. அதனால் வந்துட்டு அவரோட அந்த பிட் அமௌண்ட் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ பார்டர் கவாஸ்கர் டிராஃபி போயிட்டு இருந்தாலுமே கூட இப்போ தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. லாஸ்ட் டைம் நடந்த ஐபிஎல்லை பேஸ் பண்ணி தற்பொழுது அவரை 11 கோடியே 75 லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் மிச்சல் ஸ்டார்க் எடுத்திருக்கிறாங்க. முகமது சமி அவரை பார்த்தோம்னா இப்போ இன்ஜுரிஸில் இருக்கிறாரு, அவர் வந்து மீண்டும் வந்திருக்கிறாரு. குஜராத் டைட்டன்ஸில் இருந்த வீரர் தற்பொழுது எஸ்ஆர்எச்சுக்கு எடுக்கப்பட்டிருக்காங்க 10 கோடி ரூபாய் கொடுத்து. காவியா வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணி வந்து முகமது சமியை எடுத்திருக்காங்க அப்படின்னு சார்ட்ட கேட்கலாம், சொல்லுங்க சார். எஸ்ஆர்எச்சோட பிளான் என்ன? முகமது சமி எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர். அவர் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கமின்ஸ் வந்து கேப்டன். ஸோ கமின்ஸ் வந்து டெஃபினட்டாக இதில் ஒரு இன்புட் இருக்கும். அவங்க வந்து காவியா மேடம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கமின்ஸோட இன்புட் இல்லாமல் இருக்காது. இன்னொன்று அங்கே நட்ராஜ் இருக்கார். ஸோ வந்து எக்ஸலண்ட்டு டீம் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து எஸ்ஆர்எச் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகமது ஷமியை வந்து டெஃபினட்டாக வந்து கமின்ஸோட இன்புட் இல்லாமல் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அவருக்கு போயிட மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்டிஷன்ஸில் வந்து ரொம்ப நல்லா போடக்கூடிய போலர் முகமது ஷமி. நம்ம சொல்லவே வேணாம், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பீக்ஸ். அதனால் வந்து முகமது ஷமி வந்து எடுத்தது வந்து எஸ்ஆர்எச் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் மூவ். அது எக்ஸலண்ட்டாக வந்து அவங்க பிளான் பண்ணி வந்து ஷமியை வந்து கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி நல்ல பிட்டில் வந்து போயிட்டு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஷமியை வந்து நம்ம டீமுக்கு ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. மெயின் காரணம் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து அதோட கமின்ஸோட இன்புட் கண்டிப்பாக இருந்திருக்கும்.
நிச்சயமா. ஸோ கமின்ஸ் பத்தி நீங்க பேசியிருந்தீங்க, அப்புறம் சிஎஸ்கே பத்தி நம்ம பேசணும்ல. சிஎஸ்கே என்னதான் பண்றாங்க, ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆடமாட்டேங்கிறான். தோனியோட ஸ்ட்ராட்டஜி அதான், ஒரு பிளேயருக்கு வந்து நீ 4 மேட்ச் ஆடுவ, நீ 5 மேட்ச் ஆடுவ, நீ தைரியம் ஆடு, உன் கேம் ஆடு. ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து தோனி வந்து கொடுப்பார்.